हाय फ्रेंड्स वांगे इन्हें ईवी फैमिली किचन कुला पोला हाय फ्रेंड्स वांगे नेकी नम तिरुवादर कलिले इन्नोर वेरेटी पन्न पोरों इदु माव आटी कली कलर रदे इदु एप्री सेलान पाकला वांगे इतक ना वंदु ओरु टम्लर ना ना ओरु 100 ग्राम अलव कप्पुल अलव एडुत्तिरुक्केन ओरु टम्लर अलव अरिसि एडुत्तु ऊर वच्चु वच्चिरुक्केन ओरु ओरु मण नेरमा इप्पो इदु नम्म नैल्ला नैसा अरच्चिक्कलाम एव्वलो नैसा अरैय मुडियुमो अव्वलो नैसा अरच्चि एडुत्तुक्कलाम अरच्चि ओरु मिक्सि जार्ल पोट्टु ना इत वह कुछ और 100 ग्राम अल्वकटर ना कपल कपल अलग नहीं मिक्स अरेचिक और कल को रे टमर अर को अल्वकना ग्रैंडर ना नईसा अरेको अरे ना काम करें ना ऊरा वच अरसिया ना कपलें इत ना मिक्सि जार पड़े नहीं कल को अरे को अंदमि ना कल को मिक्स अरेक अरे को नम्बर ग्रैंडर ना नईसा अरेक इत को तनी अरेक अरे ना इप्ली अरे काम करें ना नईसा गटी को तनी ऊती गटिया अरेचिकटे ना वो वड़चटी से कलिया वो ना वड़चटे से कमियान अलव ना पात्र से कुर तिकान पात्र अडिकन मारि पात्र से ना इत वड़चटे से இந்த கப்ல ஒரு கப் ரைஸ் போட்டேன் நான் இதல வந்து 2.5 கப் அளவு தண்ணி ஊத்திக்க போறேன் நான் இந்த கப்ல 2.5 கப் அளவு தண்ணி ஊத்திக்க போறேன் 1 2 2.5 சில அரிசி ಜಾಸ್ತಿ தண்ணி பிடிக்கும் சில அரிசி வந்து தண்ணி ಜಾಸ್ತಿ பிடிக்கும் அப்ப நீங்க பக்கத்துல தண்ணி வெச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல இப்ப நான் வந்து இந்த சூடு பண்ணிக்கிற அந்த தண்ணியை நல்லா மல சூடு பண்ணிக்கிறேன் ரொம்ப கொதிக்கிற மாதிரி இல்ல வெது வெதுன்னு சூடு பண்ணிட்டு நம்ம அரைச்சத ஊத்தி கலந்ததிட்டு அடுப்பா மறுபடியும் ஆன் பண்ணி mix பண்ணா கட்டி தட்டாம இருக்கும் அது பச்சையா அரைச்சிருக்கனால கட்டி தட்ட வாய்ப்பு இருக்கு நம்ம வெது வெதுப்பா தண்ணி சூடான உடனே நம்ம மாவு ஊத்தி கரைச்சோம்னா கட்டி தட்டாம இருக்கும் தண்ணி லைட்டா சூடாகட்டும் இப்ப பாருங்க தண்ணி வெது வெதுன்னு சூடாயிடுச்சு நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப நம்ம ஆட்டி வச்சிருக்கிற மாவை இதோட சேர்த்திரலாம் நாம பாரச்சு வச்சிருக்கோம்ல நம்ம மாவை இத ஊத்தி நல்லா கலந்து விட்டுறலாம் கட்டி தட்டாம கலக்கி விட்டுட்டு உங்களுக்கு தேவைனா மிக்ஸி ஜார கழுவி கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க இப்ப நான் மிக்ஸி ஜார கழுவி கொஞ்சம் ஒன்னு தண்ணி ಜಾஸ்தியா போனாலும் ஒன்னு பிரச்சனை இல்ல நம்ம கலற நேரம்தான் ஒரு 2 நிமிஷம் ಜಾஸ்தியா முழிஞ்சு வேற ஒன்னு பிரச்சனை ஆகாது ना मिक्सि जार कल कुछ कल टम्लर अल्व ती कल टम्लर ऊती अरेचर कल टम्लर ती कल ऊतर नाम ऊती रे कपल्व ऊतर कुछ एचा पालू प्रच्न और रे रे मुकाल मूणु वाक पिड़क अल पिटा ना अन पड़ी के कई विडाम कलरिकटेको இது வந்து நம்ம 1/2 கிலோ 1 கிலோ நிறைய முதல்ல எல்லாம் 1 கிலோ அரிசி ஆட்டி செய்வாங்க 1 கிலோ அரிசி இடிச்சு செய்வாங்க இப்போல்லாம் நம்ம அந்த அளவுக்கு யாரும் சாப்பிறது இல்லங்கிறதுனால நான் வந்து 100 கிராம் தான் போட்டுர்க்கேன் இப்படி கை விடாம கலரிக்கிட்டே இருங்க கட்டி விடாம இது சீக்கிரம் புடிக்க ஆரம்பிக்கும் वो अड़े पिड़ी सिम्मल वो एव्वो कमिया वे मुझे अव कमिया वे कलरिकटे अब कटे वो नम्बे कई विड़ अब कलरिकटे कई एड़कूड़ा कई विड़ कलरिकटे एल सर अम्म सकटकल சிலர்லாம் வந்து இந்த தண்ணா முதல்ல ஊத்துன தண்ணியை ஊத்தி சக்கரையை போட்டு பாகு கொதிக்கறப்ப இந்த மாவை கரைச்சு ஊத்துவாங்க அப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் இது நம்ம மாவு வெந்ததுக்கு அப்புறம் சக்கரை போடுறோம் அது வந்து சக்கரை பாகுலயே போடுவோம் அப்படி நம்ம தசுடு தண்ணியில நல்லா கலந்ததுக்கு அப்புறம் குக்கர்ல வெச்சு ஒரு 2 3 விசில் விட்டுட்டு மறுபடியும் எடுத்து நல்லா கலக்கி விட்டுட்டு சக்கரை போடவும் செய்யலாம் நான் ரொம்ப கம்மி அளவுங்கனால உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் இதுவும் ஈஸி தான் இப்ப பாக்க கட்டி கட்டியா தெரிஞ்சா கூட நம்ம வெந்து வரும்போது சேர்ந்து வந்துரும்லாம்
அல்வா பதத்துக்கு வரணும் மாவு வேக வேக ஷைனிங் ஆகும் மாவு நல்லா வெந்து வந்துச்சு இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சக்கரை போட்டுறலாம் நான் இப்ப இதல 1 கப் ரைஸ் எடுத்தேன் நான் இதலயே 1 கப் சக்கரை போடுறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டா வேணும்னா 1 கால் கப் சேர்த்து போடுங்க நான் 1 கால் கப் 1க்கு 1 சரியான அளவா இருக்கும் கொஞ்சம் சில ஸ்வீட்டா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கால் கப் சிலர்லாம் 1க்கு 2 போடுவாங்க அது ரொம்ப தகட்டும் நாம இப்ப 1க்கு 1 கால் போட்டுக்குறோம் இது நல்லா சக்கரை சேர்த்து கரஞ்சு களி வந்து லூஸ் ஆகற மாதிரி ஆகும் அப்புறம் மறுபடியும் கலர கலர திக் ஆகும் அது வரைக்கும் நம்ம கலரிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம கலரப்ப கட்டி அந்த மாதிரி இப்ப கட்டி எல்லாம் இல்ல இப்ப பாருங்க நம்ம சக்கரை போட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் கலக்க கலக்க நல்ல கரஞ்சு களியும் திக் ஆயிருச்சு நம்ம அல்வா மாதிரி நல்ல சுருண்டு வருது நாம நெய் கொஞ்சமா சேர்த்துக்க ஆரம்பிக்கலாம் இப்ப நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன் இந்த களிக்கு நெய் கொஞ்சம் ಜಾஸ்தினா செலவாகும் நெய் ஊத்த ஊத்த தான் அந்த களி டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த அல்வா மாதிரி ரைஸ் அல்வா மாதிரி வருது பாருங்க களி வந்திருச்சு நல்லா நான் சிம்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலயே வச்சிருந்தேன் இப்ப தண்ணிய தொட்டுட்டு நம்ம கையில களியை தொடும்போது பாருங்க தண்ணி தொட்டுட்டேன் தண்ணி தொட்டுட்டு இப்ப களியை தொடும்போது பாருங்க கையில ஒட்டவே இல்ல அப்ப இல்லனா நம்ம இந்த மாதிரி எடுத்து தண்ணிய தொட்டுட்டு இப்படி உருட்டறப்ப கையில ஒட்டாம உருண்டு வந்ததனா களி வெந்திருச்சுன்னு அர்த்தம் கையில ஒட்டவே இல்ல உருண்டிருச்சு இப்ப களி வெந்திருச்சு இப்ப நம்ம நெய் இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் ஊத்திக்கலாம் இப்ப நெய் வந்து நான் இன்னும் ஒரு டேபிள்ஸ்பூன் ஊத்துறேன் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்ல நெய் ஊத்தி நல்லா mix பண்ணிட்டே இருந்தீங்கனா நெய் உறிஞ்சிரும் அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் வேணா இன்ன கொஞ்சம் நெய் ஊட்டுங்க அந்த போதும்னா இதே நிறுத்திக்கலாம் இப்ப நான் கொஞ்சம் தேங்காய் பூ போடுறேன் இதோட நான் தேங்காய் பூ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் முந்திரி நெய்யில வறுத்து ரெண்டையும் நெய்யில வறுத்து இதல சேர்த்துக்கிறேன் நல்லா தேங்காவும் முந்திரி எல்லாம் கலந்து வந்து இப்ப ஏலக்காய் பொடியும் போட்டுறலாம் ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன் பாருங்க நெய் உறிஞ்சிருச்சு உங்களுக்கு இன்னும் நெய் फ्लेவர் பிடிக்கும்னா இன்ன கொஞ்சம் சேர்த்துக்கோங்க போதும்னா நிறுத்திடலாம் நான் இந்த களிக்கு நெய் ஊத்த ஊத்த தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க அல்வா மாதிரி ரெடி ஆயிச்சு நல்லா வெந்து பச்சை வாசம் போணும் குறஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிம்ல வைக்கணும் வெச்சு வேக விட்டு கலரிட்டே இருக்கணும் இடையிலயும் விட்டுட்டாலும் அடி பிடிச்சிரும் பையன் நெய் உறிஞ்சிச்சு நான் இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா ஊத்திக்கோங்க கொஞ்சம் நெய் விட்டுட்டேன் திருவாதிரை களி ஏற்கனவே நான் ஒரு டைப் போட்டேன் இது ரெண்டாவது டைப் இன்னும் இதுல வந்து வெள்ளப்பாகு காச்சியும் போடலாம் நான் அது இன்னொரு தடவை இன்னொரு வீடியோ போடுறேன் களி இப்ப ரெடி ஆயிடுச்சு
உங்களுக்கு சக்கரை வேணாலும் 2 கப் கூட போட்டுக்கலாம் தண்ணி வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம கலக்கறப்ப 2.5 கப் தண்ணி ஊத்துறோம் அரைக்கிறதுக்கு 1/2 கப் ஊத்தி அரைச்சோம் மறுபடியும் மிக்ஸி கழுவி 3 கப் அளவு நம்ம தண்ணி ஊத்தி இருக்கோம் பாருங்க பே எடுத்தோம்னா அல்வா மாதிரி வரும் நீங்க இப்பதான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க